ஒரே நேரத்துல ரெண்டு பட ஷூட்டிங்ல சமாளிக்கும் நயன்தாரா இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் தமிழ நயன்தாரா உச்சத்துல இருக்கிறாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் அவங்களோட நேரம் தவறாமையும் தொழில் நேர்த்தியும் தான்னு சொல்லுவாங்க திரையுலகில் காதல் விவகாரங்கள் தனிப்பட்ட மனக்கசப்புகள் எதுவும் அவங்களோட சினிமா பயணத்தை பாதிச்சது இல்ல அப்படி பாதிச்சிருந்தா அவங்களால சிம்புவோட நடிக்கத்தான் முடியுமா என்ன நயன்தாரா இப்போ முகாமிட்டு இருக்கிறது கும்பகோணத்துல தமிழ் சினிமாக்காரங்க ஒரு காலத்துல பாளையத்த குட்டி மாத்தி மாத்திருந்தாங்க இப்போ அவங்க மோகம் கும்பகோணத்துல உதயநிதி ஸ்டாலின் நடிக்கும் நண்பேண்டா சிம்புவை வச்சு பாண்டிராஜ் இது நம்ம ஆளு ஆகிய ரெண்டு படங்களோட ஷூட்டிங்களும் கும்பகோணத்தில் தான் நடந்துட்டுருக்கு ரெண்டு படங்களுக்கும் வெவ்வேறு தேதிகள் தான் கொடுத்துருந்தாங்க நயன்தாரா ஆனால் இது நம்ம ஆளு படம் இடையில தாமதமானதுனால இப்போ ரெண்டு படங்களும் ஒரே தேதியில் முட்டிக்குச்சு ஆனாலும் ரெண்டு படங்களுக்கும் ஷூட்டிங் ஸ்பாட் கும்பகோணம்ன்றதுனால ரெண்டு படப்பிடிப்புகளையுமே சமாளிக்கும் முடிவோடு போயிருக்காங்க நயன்தாரா காலையில உதயநிதியோட நன்வேண்டா படத்தில் கலந்துக்கிட்டவங்க மாலையில் இது நம்ம ஆளு படத்தோட பாடல் காட்சியில கலந்துக்கிறாங்க கடந்த ஆறு ஏழு நாட்களை இப்படி தான் சமாளிச்சிட்டு இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல்